அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலில் தமிழகத்தின் பல தர்காக்களுக்கும் விஜயம் செய்து அந்த தர்காக்களின் சிறப்புகள் என்ன, வரலாறுகள் என்ன என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நாம் இன்றைக்கு தமிழகத்தின் மாபெரும் மூதூர் என்று சொல்லக்கூடிய மதுரையிலே அமைந்திருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா அவர்களின் தர்காவிற்கு விஜயம் செய்திருக்கிறோம். அதற்கு முன்பாக, அந்த மலை ஏறுவதற்கு முன்பாக, நாம் இங்கே இருக்கக்கூடிய அவரது அந்த தர்காவிற்கு சொந்தமான பள்ளிவாசலிலே நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே அந்த சிக்கந்தர் பாதுஷா அவர்களின் பேரரவர்கள், அவருடைய வழிவந்தவர்கள் இங்கே அடக்கமாகி இருக்கிறார்கள். அந்த தர்காவையும் நாம் இப்போது பார்க்கிறோம். அந்த அவுலியாவுடைய தர்கா அவர்கள் பார்க்கிறோம். இது குறித்து நமக்கு விளக்குவதற்காக மரியாதைக்குரிய சிக்கந்தர் பாஷா தர்காமினுடைய தலைவர் திரு ஒய்டி அக்பர்கான் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரை சந்திப்போம். சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா அவர்கள் கிட்டத்தட்ட இந்த திருப்பரங்குன்றம் சொல்கிறது போல சிக்கந்தாமலை, இந்த ஊருக்கு முதல் முதல்ல பேரே வந்து சிக்கந்தார் மலை தான் பேர். அந்த சிக்கந்தார் மலைக்கு அவர் கிட்டத்தட்ட 900 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ஊருக்கு அவர் வந்து விஜயம் செய்துள்ளார்கள். ஹஜ்ஜப் வந்து 16ஆம் தேதி நைட் இரவு வந்து சகிதாயிருக்காங்க. அதனால தான் அவருக்கு வந்து எப்போயுமே சந்தன கூடு உருசு வந்து ரஜப் 16ல இரவு அன்றைக்கி சந்தன கூடு நடக்கும். ரஜப் 1ஆம் தேதியில் கொடியேற்றம் நடக்கும். இதுதான் இந்த ஃபங்க்ஷனு. வியாழக்கிழமை சிறப்பான நாள், நல்ல கூட்டங்கள் வரும், அதிகமான கூட்டம் வரும். அந்த பெய் பிடிச்சவங்க, செய்வனை பண்ணவங்க, அது பண்ணவங்க, நிறைய உடம்பு நல்ல சரியில்லை, அதெல்லாம் மேலே வந்தாங்கன்னா அந்த குணமாயும் போகும்னு சொல்லி அந்த ஆதிக்கத்தில் நம்பிக்கையோடு வருவாங்க. நம்பிக்கையோடு வந்தோன்னா அந்த நம்பிக்கையெல்லாம் நல்லா அவங்களுக்கு வந்து நல்லா முடிஞ்சு அவங்க நம்பிக்கையெல்லாம் அந்த அது வந்து பயனடைஞ்சு உடனே அவங்க வீட்டுக்கு நல்லபடியாக பார்த்தியா ஊதி ஆடு அறுத்து கந்திரிலாம் செஞ்சு இல்லைன்னா முடி காணிக்க கொடுக்கணும், முடி காணிக்க கொடுப்பாங்க. முதல் குழந்தை பிறந்துச்சு, புது மாணி தம்பதிகள் வந்தாங்கனாக்கா நேரம் தர்காவுக்கு தான் வந்துடுவாங்க. பத்திரிக்கை வைக்கணும்னா முதல் பத்திரிக்கை ஒன்று அவுலியாக்கள் தான் வைப்பாங்க. அது கல்யாணம் முடிஞ்சவுடனே குழந்தை பிறந்தவொடனே சிக்கந்தர் பாதுஷான்னு வைப்பாங்க. ஆண் குழந்தை பிறந்தாக்கா சிக்கந்தர் கான்னு சொல்லி வைப்பாங்க, இல்லைன்னா சிக்கந்தர்னு வைப்பாங்க. பெண் குழந்தை பிறந்தாக்க சிக்கந்தர் பிவின்னு வைப்பாங்க. இந்த மாதிரி ஐதீகம் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ கூட உங்கள் பேர் காதர் பாஷா. காதர் பாஷா பேட்டி கொடுக்கும்போது கோயம்புத்தூர்காரங்க வந்து இங்கே வந்து அந்த அவருடைய தர்கா ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவருடைய தர்காவோட கீழே தொழுக புள்ளிவாசலில் வந்து மொட்டை எடுத்துகிட்டு இங்கே வந்து ஃபாத்தியா ஊதிட்டு தான் இப்போ போயிட்டுருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி ஐதிகளும் நடந்துருக்கு. ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியாக்கள் இது அது என்ன நேர்த்திக்கடன் செஞ்சாலும் அவர்கிட்ட வந்து நேர்த்தி பண்ணிக்கிட்டு முடிஞ்ச உடனே நம்ம என்ன நேர்த்திக்கடன் பண்ணுறோமோ அதை வந்து உடனே வந்து அவங்க செஞ்சு விட்டு போயிடுவாங்க. குத்து விளக்கு வைக்கணும்னா குத்து விளக்கு வச்சுருவாங்க, போர்வை சாத்திடுவாங்க, இல்லை ஆடு அறுத்து கந்திரி செய்யணும்னு செஞ்சுருவாங்க, இல்லை ஒரு 10 பேருக்கு 20 பேர் சாப்பாடு செய்யணும்னு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க. எல்லாமே நம்ம சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இன்னும் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எங்களுடைய மூத்த வாரிசு, இந்த அக்தாருடைய மூத்த வாரிசுக்காக காதர்கான் என்கிற அந்த சமாதி தான் இங்கே வந்து அடக்கமாக இருக்காங்க. இன்னும் போகிற வழியில் நிறையா தாதா சாஹிபு, லுக்மான் ஹக்கீமு, பாலமஸ்தான ஒளியாக்கள், இன்னும் பல சமாதிகள்லாம் அந்த அவுலியா பார்க்க சொல்கிற நெல்லித்தோப்பில் இருக்கிறது. அந்த நெல்லித்தோப்பில் இருக்கிறது அங்கே தான் நாங்கள் ரம்ஜான் பக்ரீத்துக்கெல்லாம் தொழுகை நடத்துவோம். அதுதான் தொழுகையோட இடமே அது அந்த காலத்துலேருந்து நடத்திருக்காங்க. இன்னும் நாங்கள் அதை தான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அங்கேயும் ரம்ஜானுக்கு தொழுவோம், பக்ரீத்துக்கு தொழுவோம். மற்றபடி சந்தனத்துக்கு இங்கே அதிகமான கூட்டங்கள் வரும், நடனங்கள், கச்சேரிகள், இன்னிசை கச்சேரிகள், பட்டு கச்சேரிகள் அதிக விமர்சனம் செஞ்சு நல்லபடியாக உருசுலாம் பெரிய உருசாக வச்சு நடத்தி எல்லாமே நல்லா சிறப்பாக செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இந்த வந்து அவங்களுக்கு வந்து அந்த தந்தூரா டிவியில் வந்தவங்களுக்கு காதர் பாஷா பாய் அவர்களுக்கு சலாம் சொல்லிக்கொண்டு இந்த செய்திகளை எல்லாத்தையும் நல்லா வைப்பாங்க, எல்லாத்துக்கும் தகவல் சொல்லி செய்து போன அன்புடன் கேட்டுக்கொண்டு வர வரகத்துல ரகுபதி சலாம் அலைக்கும். வலைக்கம் சலாம். சலாம் சலாம். அன்பிற்குரியவர்களே, உண்மையிலேயே சிக்கந்தர் மலை என்றுதான் இந்த மலைக்கு பெயர். சிக்கந்தர் என்றால் மிகப்பெரிய வீரர் என்று பொருள். அந்த மிகப்பெரிய வீரரை நாம் சந்திக்க போகும் முன்பாக வரலாற்று தகவல்களை எல்லாம் நமக்கு சொன்ன வாயவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாம். வாருங்கள், நாம் மலையேறி சென்று ஹஸ்ரத் சையத் சிக்கந்தர் பாதுஷா அவர்களுடைய அந்த இருப்பிடத்திற்கு சென்று ஜியாரத் செய்யலாம். வாருங்கள். Thank you.
அன்பிற்குரியவர்களே, நாம் இப்போது சிக்கந்தாபண்டா என்று சொல்லப்படக்கூடிய சிக்கந்தர் மலையிலே ஏறவிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை என்று சொல்வார்கள் தமிழிலே. இந்த தென்பரங்குன்றத்திலே, இந்த மலையின் உச்சியிலே இருக்கக்கூடிய தர்காவில் தான் நம்முடைய ஹஜரத் சிக்கந்தர் பாதுஷா அவர்களுடைய அந்த மக்பரா இருக்கிறது. அதுவரை நீண்ட பயணம்தான், காடுகளுக்குள் செல்ல வேண்டும், மலைக்காடுகளுக்குள். அந்த பயணத்தை நிச்சயமாக அங்கே சென்று இந்த பயணத்திலே நாம் ஜியாரத் செய்ய போகிறோம். மேலே இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் ஹஜரத் சிக்கந்தர் பாதுஷா அவர்களுடைய தர்காவிற்கு சென்று எங்களோடு நீங்களும் பாருங்கள். வரும் வழியெல்லாம் இங்கிருந்து பார்க்கும்போதே ஒரு பச்சை பசேல் என்ற ஒரு தோற்றம் தென்படுவதை நீங்கள் பார்க்கலாம். நிறைய வனவிலங்குகள், அதாவது குரங்குகள் போன்ற சின்னஞ்சிறு நிறைய உயிர்கள் இங்கே வாழ்வதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி நிறைய உயிர்கள் இங்கே அடைக்கலம் தரக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. வாருங்கள், மேலே சென்று இன்னும் என்னவெல்லாம் இருக்கின்றன என்று பார்க்கலாம். அந்த காலத்திலே இந்த சிக்கந்தர் மலைக்கு செல்வதற்கு பாதைகள் அவ்வளவாக இல்லாத ஒரு காலமாக இருந்தது. இப்போது நிறைய படிகளை வைத்திருக்கிறார்கள். அந்த படிகளில் பார்த்தால் பெயர்களை வெட்டியிருக்கிறார்கள். ஒரு வேண்டுதலை வைத்து கொண்டு அந்த வேண்டுதல் நிறைவேறினால் அந்த பெயர்களை வெட்டும் பழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அப்படி சில பேர் இந்த பெயர்களை எல்லாம் இந்த படிக்கட்டுகளிலே வெட்டி வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பாருங்கள், மேலே போவோம். அன்பானவர்களே, இங்கே இந்த திருப்பரங்குன்றம் மலையில் ஏறிக்கொண்டிருக்கும் போது இரண்டு பாதைகள், ஒரு 500 அடி மேலே ஏறியதும் ஒரு இரண்டு பாதைகள் இங்கே பிரிகின்றன. இந்த பகுதியில் இந்த வலது பக்கம் நாம் இப்படியே நேராக மேலே ஏறி போனோன்னா நாம் இருக்கக்கூடிய தர்காவுக்கு போகலாம். வாங்க, இப்போ நம்ம தர்காவுக்கு போகிற பாதையில் போவோம். இவ்வளோ தூரம் கல்படிகள் நமக்கு நிறைய இருந்தது. அந்த கல்படிகளில் ஏறி வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு வழுக்குப்பாறை மாதிரியான ஒரு இடம் இருக்குது. இந்த வழுக்குப்பாறையில் அப்படியே ஏறி கொஞ்சம் தூரம் மேலே போனால் நம்ம தர்காவுக்கு போயிடலாம். வாங்க போகலாம். சிக்கந்தர் மலை மேலே ஒரு பாதி தூரம் ஏறி வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அந்த திருப்பரங்குன்றம் கண்மாய் வந்து மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரி தெரியக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மதுரையுடைய பாதி பக்கம் நமக்கு தெரியுது. இங்கேருந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளாகட்டும், இந்த கண்மாய் ஆகட்டும், அங்கே தெரியக்கூடிய குன்றுகளாகட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக கண்ணுக்கு ரம்யமான காட்சியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே இந்த காட்சிகளை நம்ம வந்து எத்தனை முறை வேணாலும் பார்க்கலாம். இந்த இடத்த விட்டு மேலே போகிறதுக்கு நமக்கு மனசு இல்லை அப்படின்னாலும் நம்ம போய் தான் ஆகணும். வாங்க கிளம்பலாம், மேலே நம்ம தர்காவுக்கு போய் பார்க்கலாம்.
நண்பர்களே, காவல்துறை உங்கள் நண்பன் சொல்லி சொல்லுவாங்க. உண்மையிலே மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கு கூட காவல்துறை நண்பனாக தான் இருக்குது அப்படிங்கிறத இப்போ சார் மாதிரி ஆளுகளை பார்த்தா தெரிஞ்சுட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மூணு பேர் வந்தாங்க, வந்து கை நிறைய வாழைப்பழங்களை கொண்டு வந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அந்த குரங்குகளுக்கும் அவங்க அனுமன் சொல்லுவாங்க, அவங்க இல்லை இந்த இல்லை ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய நம்ம சார்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே வரலேன் இவ்வளோ அழகாக அந்த அது வந்ததுமே இதெல்லாம் எங்கே இருந்ததுன்னே தெரியல. இவங்க வந்ததுமே அப்படியே ஓடி வர ஆரம்பிச்சிச்சு எல்லா அந்த குரங்குகளும் பார்த்தீங்கன்னா. எவ்வளோ ஆவலாக சாப்பிடுது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உச்சி அங்கே ஓடி வருது பாருங்க. அங்கேருந்து அந்த குரங்கு அங்கேருந்து ஓடி வருது. இவங்களை பார்த்துட்டு எத்தனை குரங்குகள் வருது பாருங்க, ஒரு படையே திரண்டு வருது இங்கே இவங்களை பார்த்துட்டு. உண்மையிலே நல்ல பணி, அவங்கள பாராட்டணும், ரொம்ப அருமையான பணி செஞ்சுருங்க சார். உண்மையிலே இவங்கள மாதிரி ஆஃபீஸர்ஸ் நமக்கு கிடைச்சது வந்து நிச்சயமாக தமிழ்நாடு செஞ்ச ஒரு பெரும் பயன் அப்படின்னு சொல்லணும். நிச்சயமாக நன்றி, மிக்க நன்றி. உண்மையிலேயே நல்ல மனிதர்களை சந்திக்க முடியுது இந்த பயணத்தில். இவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தண்டவராத்தமணி இஸ்லாம் சார்பாக தெரிவிச்சுக்கலாம். சிக்கந்தர் மலையில் நம்ம நடந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வழுக்கு பாறை வருது பார்த்திங்களா. அந்த வழுக்கு பாறையில் கொஞ்ச தூரம் வந்ததும் வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மக்பரா இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இந்த மக்பராவை பொறுத்தளவுக்கு நம்ம சிக்கந்தர் பாதுஷா அவங்களோட கூட வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட கூட வந்தவங்க அவங்களோட வாரிசுகளுடைய நிறைய மக்பராக்கள் இந்த மலை முழுவதும் நிறைஞ்சிருக்க நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு மக்பரா தான் இந்த மக்பரா. இங்கே பச்சை போர்வை பூர்த்தி இங்கே இந்த மரத்தின் அடியில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியாராக இந்த அடியார் நமக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இவரை ஜியாரத் பண்ணிட்டு அப்படியே மேலே போகலாம் வாங்க. குன்றின் மீது ஏறி நின்றேன், காட்சி என்ன காட்சியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் பாடினார். அந்த ஒரு சொற்கள் தான் இப்போ நினைவுக்கு வருது. எங்கு பார்த்தாலும் ஒரு பசுமை கொஞ்சக்கூடிய, உண்மையிலேயே இந்த உலகமே நம்ம கைக்குள்ள கை காலடிக்கு கீழே இருக்க மாதிரியான ஒரு தோற்றம் இங்கிருந்து நமக்கு தெரியுது. அந்த குளம், அதுக்கப்புறம் அந்த வீதிகள், மதுரையின் மாட வீதிகள் எல்லாமே இங்கிருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அந்த காட்சிகளை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு இன்ச்சுக்கும் அந்த மலையை ஏற ஏற ஒவ்வொரு இன்ச்சுமே ரம்யமாக தெரியக்கூடிய காட்சியை நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் சிக்கந்தர் மலையில். இப்போ நம்ம மலை மேலே ஏறி நெல்லிவனம் அப்படிங்கிற சமதள பகுதிக்கு வந்துட்டோம். இந்த சமதள பகுதிக்கு மேலே தான் அந்த தர்கா இருக்குது. அதுக்கான போர்டு கூட இங்கே வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்க்குறீங்க. ஹஜரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலிய தர்காவிற்கு செல்லும் வழி அப்படின்னு தமிழ்லையும், வே டு தர்கான்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லையும் போட்டிருப்பாங்க. அந்த பாதை வழியாக போனால் நம்ம அந்த மேலே இருக்கக்கூடிய தர்காவுக்கு போகலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நிறைய அடியார்கள் ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு பேர் மட்டும்தான் மேலே போனாங்க, மீதி இருக்கவங்கள்லாம் இங்கேயே ஷஹீதானாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஷஹீத் அவுலியாக்களுடைய தர்காக்களை நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்து தர்வேஜ் மஸ்தான் அவுலியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லுக்மான் ஹக்கீம்னு சொல்கிறாங்க. அவரை பொறுத்தளவுக்கு ஒரு வைத்தியராக இருந்தவர், மந்திரியாக இருந்தும் கூட இங்கே வரக்கூடியவங்களுடைய நோய்களை தீர்த்து வைத்த ஒரு வைத்தியராக இருந்தவர் லுக்மான் ஹக்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மக்பராவை பார்க்குறோம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மக்பராக்கள் இருக்குது. அவங்களோட படையில் கூட வந்து இங்கே தாதா சாஹிப்னு சொல்லக்கூடிய ஒரு இவங்களாம் வந்து அவங்க வழி வந்தவங்க. அந்த நம்முடைய
ஹஜரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷாவுடைய தலைமுறையைச் சேர்ந்த தாதா சாஹிபுடைய தர்கா இங்கே இருக்குது. அதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்படி இந்த இடம் நெல்லிவனம் இந்த பகுதியில், இங்கே இந்த திருப்பரங்குன்றம் பகுதியில் ஒரு முக்கியமான பகுதியாக இந்த நெல்லிவனம் பகுதி இருக்குது அப்படின்னா மிகையில் நம்ம ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில், கூமாப்பட்டி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே இருந்த அவுளியா இங்கே அடக்கமாகனு சொல்லிட்டு இங்கே வந்து அடக்கமானாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அந்த பாலமஸ்தான் தர்கா வந்து இந்த பக்கம் இருக்குது. நம்ம வாங்க அதையும் போய் ஜியாரத் பண்ணிட்டு வரலாம். சகோதரர்களே, நம்முடைய ஹஜரத் சையது சுல்தான் பாதுஷா பலியுல்லா அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 12ஆம் நூற்றாண்டில் இங்கே வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா அவங்களோட சேர்ந்து இங்கே வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் எந்த தேசத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய ஜித்தாவுடைய ஆளுநராக இருந்தவர் தான் நம்ம ஹஜரத் சையது சுல்தான் அவங்க. உண்மையிலேயே அந்த நேரத்தில் இங்கே பாண்டியர்களுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த ஆட்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய போரில் நிறைய பேர் ஷஹீதானாங்க. அந்த ஷஹீதான எல்லா அவுலியாக்களுடைய மக்பராக்களும் இந்த மலையை சுற்றி தான், மலைக்குள்ளே தான் இருக்குது அந்த மக்பரா. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு பேர், இங்கே ஒருத்தவங்க. இத்தனை பேருமே இந்த தீனை காப்பாற்றுறதுக்காக தங்களுடைய உயிரை தத்தம் செஞ்சவங்க, தியாகம் செஞ்சவங்க. அந்த தியாகிகளுடைய இடத்துல நின்று தான் நம்ம இப்போ பேசிகிட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அன்சர் இலாயிஸ் பலியுல்லான்னு சொல்லிட்டு கூமாப்பட்டியிலேருந்து நான் இங்கே வந்து சஹிதாவின்னு சொல்லிட்டு பாலமஸ்தான் வந்து இங்கே வந்து அவங்கள அடக்கம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம தண்டோரா தமிழன் இஸ்லாமில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மக்பரா தான் இங்கே இருக்கிறது. அதை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். பாலமஸ்தான் பலியுல்லா தர்கா அப்படிங்கிற பேரில் அங்கே இருக்குது அந்த தர்காக்கு. இப்போ நம்ம உள்ள நுழைகிறோம். நம்ம கூமாப்பட்டியில் சையத் இலாயிஸ் அன்சர் இலாயிஸ் வலியுல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலியுல்லா பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம். அங்கே இருந்து இங்கே வந்து அடக்கமானவங்க தான் இங்கே இருக்கக்கூடிய நம்ம அன்சர் அலி, அன்சர் இலாயிஸ் வலியுல்லா அவங்க. அந்த வலியுல்லாவுடைய மக்பராவை தான் இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாலமஸ்தான்கிறவது அவருடைய மகன். அவங்க தான் இங்கே கொண்டு வந்து இவங்களை அடக்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாலமஸ்தான் பேரில் தான் இந்த இடம், இது தனி ஒரு கட்டடமாக கூட இங்கே கட்டியிருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் கூட இங்கே அந்த கட்டடங்கள் இல்லை. இந்த அன்சர் இலாயிஸ் பாபாவுக்கு வந்து இங்கே வந்து ஒரு தனி மக்பராவும் தனி கட்டடம் தனி தர்காவும் இங்கே இருக்குது. இந்த நெல்லிவனத்தில் இந்த மரங்கள் சூழ்ந்திருக்கு பார்த்திங்களா, அவ்வளோ மரங்களுக்கு கீழே ஒரு குடுகுடுன்னு ஒரு சூழல். இங்கே வரும்போது பயங்கரமான வெயிலாக இருந்தது. ஆனால் இங்கே வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே நிழலாக மாறி ஒரு குளிர்பூஞ்சோலையாக இந்த இடமே காட்சியளிக்குது அப்படின்னா மிக இல்லை. இது மாதிரி நிறைய காட்சிகளை நீங்கள் திருப்பரங்குன்றம் மலையில் ஏறி வரும்போது பார்ப்பீங்க. நேராக நம்ம வந்து மேலே போகணும் போகிறவங்க போவாங்க. ஆனால் இது மாதிரி இடங்களை பார்த்துட்டு போகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக மனதுக்கு வந்து ஒரு நிம்மதி அளிக்கிற அமைதி அளிக்கிற ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய இடங்களை பார்க்கலாம், நல்ல மனிதர்களை சந்திக்கலாம். இந்த பயணமும் கூட நல்ல மனிதர்களை, இன்னும் சொல்ல போனால் பல வலியுள்ளாக்களை நமக்கு வந்து ஜியாரத் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நிச்சயமாக இவங்களுடைய துவாபரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தாலா நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பரக்கத்தை தந்தருள்வானாக என்று இந்த இடத்துல நம்முடைய ஜியாரத் செய்து கொண்டு மேலே செல்வோம். வாருங்கள், மேலே சென்று சிக்கந்தர் பாதுஷாவுடைய அந்த தர்கா இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். வாருங்கள் சகோதரர்களே. இந்த கூமாப்பட்டி வீடியோ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம தண்டோரா தமிழன் இஸ்லாமில் நம்ம போட்டிருக்கோம்.
அந்த வீடியோவோட லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த லிங்கையும் போய் பார்த்துருங்க. அதோடு அங்கே நம்ம ஒரு மலதர்காவுக்கு போயிருந்தோம், அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்மண்டப தர்கா, அந்த அதுக்கான வீடியோ லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். ரெண்டையும் நீங்கள் பார்த்துட்டு இதையும் பார்க்கும்போது தான் ஒரு ஒரு மிகப்பெரிய வரலாறு எவ்வளோ பெருசாக இஸ்லாமிய வரலாறு தமிழகத்தில் விருந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இன்ஷால்லா அந்த வீடியோட லிங்க்கை கீழே இருக்குது, நீங்கள் பாருங்கள். சகோதரர்களே, இந்த நெல்லிவனத்திலேருந்து ஒரு மூணு பாதை பிரியுது. அந்த பக்கம் வலது பாதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹஜரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவுக்கு போகக்கூடிய வழி. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் அட்ஜாசன் சொல்லுவாங்க இல்லையா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பாதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலமஸ்தான் தர்காவுக்கு போகக்கூடிய வழி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு வழி போகுது. இந்த வழி பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் ஆலயம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆலயம் இருக்குது, அந்த ஆலயத்துக்கு போகக்கூடிய ஒரு வழி. இப்படி நிறையா ஒரு ஆன்மீக சூழல் நிறைந்த இடமாக இந்த இடம் இருக்குது அப்படின்ன வகையில் நம்ம இப்போ வந்து ஹஜரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவுக்கு இப்போ வந்து அப்படி மேலே ஏறலாம். வந்துட்டு வந்தாச்சு, பசங்க வந்தாச்சு, வாங்க போலாம். மலைமேலே ஏறி வந்தாச்சுங்க சிக்கந்தர் மலைக்கு. நீங்கள் இப்போ முத முத பார்க்குற இந்த கட்டடம் வந்து மேலே அது ஒரு தொழுகப்பள்ளி. அங்கேருந்து அப்படியே இடது பக்கம் ஏறி மேலே போனோம்னா அங்கே நம்ம சிக்கந்தர் பாதுஷாவுடைய தர்கா இருக்குது. அந்த தர்காவுக்கு தான் போயிட்டுருக்கோம். உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமான பயணம்தான், எல்லாருமே ஏறி வர முடியாது. முடிஞ்சவங்க ஏறிவாங்க. கைக்கு இது மாதிரி ஒரு கோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே வரது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குரங்குகளை அடிக்காதீங்க, மிரட்டுறதுக்கே நான் பயன்படுத்தலாம். அமைத்து வர இங்கே இருக்கக்கூடிய குரங்குகள் மலைவாழ் விலங்குகளை தயவு செஞ்சு துன்புறுத்தாதீங்க. மேலே வாங்க போகலாம் தர்காக்கு.
நம்ம ஹஜரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா அவருடைய தர்காவுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். அந்த படிகளுடைய நுழைவாக இல்லை, இங்கே நின்றுட்டுருக்கோம். மிக பழங்காலந்தொட்டு இருக்கக்கூடிய தர்காக்களில் இதுவும் ஒன்று. குறிப்பாக தமிழகத்தில் வரலாற்று புகழ்மிக்க இடங்களில் இது ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இதோடைய வரலாறு கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டில் தொடங்குது. அந்த 12ஆம் நூற்றாண்டிலிருந்து இப்போ வரைக்கும் மிக புகழ்பெற்ற தர்காவாக இந்த தர்கா திகழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா மிக இல்லை. வாங்க மேலே போய் தர்கா ஜியாரத் பண்ணிட்டு இன்னும் இருக்கக்கூடிய வரலாறுகளை பார்ப்போம். நம்ம இப்போ சிக்கந்தர் மலையில் இருக்கக்கூடிய ஹஜரத் சுல்தான் சையத் சிக்கந்தர் பாதுஷா அவருடைய தர்காவுக்கு வந்துட்டோம். அவருடைய நுழைவாயில் நம்ம நின்றுட்டுருக்கோம். அந்த பெயர் பலகை எங்கள் மேலே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த தர்காவை பொறுத்தளவுக்கு கிபி 12ஆம் நூற்றாண்டிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு தர்கா, கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு தர்கா அப்படின்னு சொல்லலாம். அந்த தர்காவுடைய சிறப்புகளை தான் பார்த்துட்ருக்கோம். உள்ளே இருக்கக்கூடிய ஒரு குகை இருக்குது, உள்ளே அந்த குகைக்குள்ளே தான் நம்ம சிக்கந்தர் பாதுஷா அடக்கமாகி இருக்கிறாங்க. அந்த இடத்தை நம்ம உள்ளே பார்த்துட்டு இன்னும் இருக்கக்கூடிய வரலாறுகளை பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, தமிழகம் வரலாற்று சிறப்பு நிறைந்தது. இந்த தமிழகத்திலே இஸ்லாமியர்களுடைய ஊன்றுகால் என்பது கிட்டத்தட்ட கிபி என்று சொல்கிறோம் அல்லவா, அதற்கு முன்னரே நிகழ்ந்துவிட்டது. கிட்டத்தட்ட இந்த தர்காவை பொறுத்தளவிற்கு இதனுடைய காலகட்டம் கிபி 12ஆம் நூற்றாண்டு என்று சொல்கிறார்கள். அந்த 12ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை மங்கா புகழோடு திகழக்கூடிய தர்காக்களில் இதுவும் ஒன்றாக திகழ்கிறது என்றால் மிக இல்லை. நம்முடைய ஹஜரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா வலியுல்லாவின் இந்த தர்காவிலே இப்போது நின்று இதனுடைய வரலாறு என்ன, இந்த தர்காவின் சிறப்புகள் என்ன என்றெல்லாம் இங்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஹஜரத் இப்ராஹிம் அலிகான் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வாருங்கள். தமிழகத்தில் தீனை மலரச் செய்த மகான்களின் தர்காக்களுக்கெல்லாம் சென்று நம்முடைய தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனல் அவர்களுடைய வரலாற்றையும் தோற்றுவாயையும் அந்த தர்காவின் சிறப்புகள் எல்லாம் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நாம் இன்றைக்கு நம்முடைய மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம் மலையிலே அமைந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஹஜரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா வலியுல்லா தர்காவிற்கு வருகை தந்திருக்கிறோம். வல் ஹபீபுல் முஸ்தஃபா முகமது முஸ்தஃபா ரசூலை கரீம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் ஹஜரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா லுக்மான் லுக்மான் அல் ஹக்கீம் பாலமஸ்தான் சிக்கந்தர் தர்வேஸ் அகம் ஸ்ரீ ஹஜரத் முராத ஹாசில் கரவுனியத்தில் அல் ஃபாத்திஹா. அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அர் ரஹ்மானி ரஹீம் மாலிக் யௌமித்தீன் இயாக்க நபுது ஐயாக்க நஸ்தகின் யகுதன சிராத்துல் முஸ்தகிம் சிராத்தல்லதீன அன்னம்தா அலஹிம் ஹைருல் மஹ்லூபி அலஹிம் வலல்லாலி நாமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி ரஹீம். குல்ஹு அல்லாஹு வஹது அல்லாஹு சமதே லம் எழுது வலம் எழுது வலம் ய குல்லஹு குஃபுவன் அஹதே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி ரஹீம். குல்ஹு அல்லாஹு வஹது அல்லாஹு சமதே லம் எழுது வலம் எழுது வலம் ய குல்லஹு குஃபுவன் அஹதே. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். குல்ஹு அல்லாஹு வஹது அல்லாஹு சமது லம் எழுது வலம் எழுது வலம் ய குல்லஹு குஃபுவன் அஹதே. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். குல் அஊது பிரபில் ஃபலக் மின் ஷர்ரில் மா கலக் வ மின் ஷர்ரில் காஸிகின் இதா வக்கப் வ மின் ஷர்ரின் நஃபாதாத்தி ஃபில் உக்குதி வ மின் ஷர்ரில் ஹாஸிதின் இதா ஹஸது. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். குல் அஊது பிரபின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாத் அல் கன்னாஸ் அல்லதி வஸ்வீஸ் பி ஸுதூருன்னாஸ் மின்னல் ஜின்னத்தி வன்னாஸ் ஆமீன். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா ரசூலிக சைதனா ஸஃபீனா மௌலானா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சைதனா ஸஃபீனா மௌலானா முஹம்மதின் திப்பில் குலூபி வத்தவாயிஹா வாஃபியத்துல் அஃப்தானி வஷிஃபாயிஹா
வநூரில் அப்சாரி வலி ஆயிஹ வாலாலிஹி வஸ்வாபி வசல்லம். அல்லாஹும்ம சல்லி சலாத்தன் காமிலத்தம் வசல்லிம் சலாமன் தாமா அலா சையதினா முஹம்மதின் இல்லதி தன்ஹலு பிகில் கது வ தன்ஃபரிஜு பிகில் குரபு வ துஹுலா பிகில் கவாயிஜு வ துநாலு பிகில் ரகாயிபு வ சுனல் கவாத்திமி வ யுஸ்தஸ்கல் கமாமு பி வஜிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ சஹாபிஹி பி குல்லி லம்ஹத்தி நஃப்ஸின் பி அததி குல்லி மஅலமில்லக. அல்லாஹும்ம அவ்ஸில் சபாபா மா கரஹ்னா மின் கலாமிகல் அஜீஸ் ஆதி ஆதியத்தம் வாசிலா வ ரஹமத்தன் நாசிலா வ பரக்கத்தன் சாமிலா வதூபத்தன் காமிலா மின்னைலா ருஹி சையதினா நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஸா சும்ம இலா ருவாஹி ஜமீல் முஸ்லிமீனா மா சும்ம இலா ருஹி மன் தலவுனல் குர்பான் அல் அலீம் வ இலா ருவாஹி அன்பியா இவல் அவுலியா ஜிவல் உலமா ஜிவ சௌதா இவ சாலிஹின். அல்லாஹும்ம அஃத்தலனா அபுவாபுல் பரக்கத்தி அபுவாபுல் ரிஜ்ஜக்கி அபுவாபுல் ஹயாத்தி அபுவாபுல் சலாமத்தி அபுவாபுல் ஆஃபியத்தி ஃபித்தினி வ துனியா வல் ஆஹிரா இன்னகா அலா குல்லி ஷைன் கதீர். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானகா இன்னி குந்த மினல் லாலிமீன். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானகா இன்னி குந்த மினல் லாலிமீன். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானகா இன்னி குந்த மினல் லாலிமீன். அல்லாஹும்ம ரப்பனா அத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தும் வில் ஆஹிரத்தி ஹஸனத்தும் வ கினா அதாபன்னார். வசல்லல்லாஹு தஆலா ஸல்லம அலா கைர் ஹல்கி சைதனா ஸபீனா மௌலானா முஹம்மதின் வாலாலிஹி வஸ்வாபிஹி அஜ்மயின். ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஜ்ஜத்தி அம்மா யஸிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீனா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரியவர்களே, நாம் இப்போது நம்முடைய மகான் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியாவினுடைய தர்காவிலே இப்போது இருக்கிறோம். முன்னதாக ஒரு மக்பரா இருக்கிறது. அந்த மக்பராவை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மக்பரா அவருடைய மந்திரி லுக்மான் ஷெரீஃபுடைய மக்பரா என்று சொல்கிறார்கள். இவர் லுக்மான் ஷெரீஃபை பொறுத்தளவிற்கு வைத்தியத்திலே சிறந்து திகழ்ந்தவர் என்கிறது பல குறிப்புகள். அந்த அவரோடு இணைந்து வந்த ஒரு அமைச்சர், அந்த அமைச்சருடைய மக்பராவை தான் இப்போது நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் அருகில் பார்த்தால் ஏராளமான வெண்கல குத்துவிளக்குகள் இங்கே இருக்கின்றன. இந்த உலகிற்கு ஒளி வழங்கிய மகான்களின் தர்காவில் நாம் இருக்கிறோம் என்பதை அந்த ஒளி விளக்குகள் நமக்கு இங்கே அறுதியிட்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றன என்றே சொல்லலாம். அந்த வெண்கல விளக்குகளை நாம் பார்க்கிறோம். முழுக்க முழுக்க கற்களால் அமைந்த ஒரு அற்புதமான தர்காவாக இந்த தர்கா இங்கே நமக்கு காட்சியளிக்கிறது. வாருங்கள், நாம் அடுத்ததாக சிக்கந்தர் பாதுஷா வலியுல்லா மக்பராவிற்கு சென்று அங்கே ஜியாரத் செய்யலாம். சகோதரர்களே, நாம் இப்போது நம்முடைய மகான் திருப்பரங்குன்றத்திலே வாழக்கூடிய சிக்கந்தர் பாதுஷா வலியுல்லா மக்பராவின் முன்னால் அமைந்திருக்கிறோம். ஒரு மாபெரும் வீரரின் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணர்வு இங்கே நமக்கு ஏற்படுகிறது என்றால் மிக இல்லை. 12ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா வலியுல்லா காலத்திலே அவரோடு இணைந்து இவர் இங்கே வருகை தந்திருக்கிறார். அதற்கு முன்னதாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஜித்தா பகுதிக்கு ஆளுநராக இவர் திகழ்ந்திருக்கிறார். அங்கிருந்து ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா அவர்களுடைய படையிலே சேர்ந்து தமிழகம் வந்து தீன் பணியை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அப்போது இங்கே இந்த பாண்டிய நாட்டிலே
மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டிய நாட்டிலே திருப்பாண்டியன் எனும் மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவனுக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் ஒரு சகோதர சண்டை நிகழ்ந்தது. அப்போது நம்முடைய ஏற்பாடி இப்ராஹிம் பாதுஷா அவர்களும் இவரும் நியாயத்தின் பக்கம் அறத்தின் பக்கம் நின்று அவர்களுக்கு சரியான நன்மையை செய்திருக்கிறார்கள். யாருக்கு இந்த நிலம் சொந்தமாக வேண்டுமோ அவருக்கு இவர்கள் பெற்றுத்தந்திருக்கிறார்கள். இதனால் ஒரு உட்பூசல் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அந்த திருப்பாண்டியன் மகிழ்ந்து இவர்களுக்கு பெரும் நிலத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு சில காலம் கழித்து சில புகைச்சல்கள் ஏற்பட அந்த பாண்டிய மன்னர்கள் ஏற்பாடி இப்ராஹிம் பாதுஷா அவர்களோடு சமர் புரிந்திருக்கிறார்கள். அந்த சமரிலே வெற்றி பெற்று இந்த தமிழகத்தின் பல பகுதிகளை நம்முடைய இப்ராஹிம் பாதுஷா அவர்கள் வெற்றி கொண்டு இந்த தென்பகுதியின் அரசராக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போது இங்கே வருகை தந்தவர்தான் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சிக்கந்தர் பாதுஷா அவர்கள். அந்த சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் திருப்பாண்டியனோடு மீண்டும் ஒரு போர் நிகழ்கிறது. அந்த போரின் போது தான் இங்கே வந்து ஷஹீதாகியிருக்கிறார்கள். இவர் இந்த சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் ஷஹீதான இடமாக இந்த இடம் கருதப்படுகிறது. இந்த இடத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், ஒரு குகை போன்ற அமைப்பு. இந்த குகைக்குள்ளே வந்து இங்கே வருவது என்பது சர்வசாதாரணமான காரியம் அல்ல. இப்போதாவது நிறைய படிகள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கின்றன, பாதைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த காலத்தில் மிகுந்த காடாக இருந்த ஒரு பகுதி. அந்த காட்டுக்குள் குதிரையில் வந்து இந்த இடத்திலே தம்முடைய கிட்டத்தட்ட ஒரு 600 வீரர்களோடு இங்கே வந்து பெரும் போர் நிகழ்ந்திருக்கிறது இந்த மலைப்பகுதியிலே. அப்போது ஷஹீதானவர்கள் தான் இவர்கள் என்று சொல்லப்படுகிறது. உண்மையிலே தீன் பணிக்காக வந்து தம்முடைய உயிரையும் கூட தத்தம் செய்த அந்த பாதுஷா அவர்களின் இந்த சன்னதியிலே நாம் இப்போது அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் இருந்து கொண்டு நம்முடைய தண்டோர தமிழன் இஸ்லாம் நேயர்களுக்காக, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக இவரது பொருட்டால் நம்முடைய பாவங்களை எல்லாம் அந்த அல்லாஹுத்தாலா மன்னித்து நமக்கு சுபிட்சத்தை தந்தருள்வானாக என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஒரு அற்புதமான இடத்திற்கு வந்து அதனுடைய அந்த சொல்ல போனால் சுவாசம் சுத்தமாகிறது, உள்ளம் சுத்தமாகிறது, இதயம் தூய்மையாகிறது, எண்ணங்கள் தெளிவு வருகின்றன. இந்த இடத்திற்கு வந்து பார்த்தால்தான் அந்த அற்புதங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். உண்மையிலேயே கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் சென்று விட்டதை போன்ற ஒரு உணர்வு தான் இங்கே வந்து பார்க்கும்போது ஏற்படுகிறது. அந்த உணர்வோடு தான் இப்போது நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். தர்காவை நிறைவாக ஜியாரத் செய்திருக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். வாருங்கள், சுற்றுப்புறங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்று பார்ப்போம். இதோ நம்முடைய மரியாதைக்குரிய மகான் சிக்கந்தர் பாதுஷா ஷஹீத் வலியுல்லா அவருடைய மக்பராவை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
சிக்கந்தர் மலையின் மேலிருந்து பார்க்கும்போது மதுரை மாநகரத்தின் அந்த முழு பரப்புமே நம் கண்களில் தெரிகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த கீழே இருக்கக்கூடிய அத்தனை நீர்நிலைகளும் அங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே நம்முடைய கண்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம தர்காவுடைய பக்கவாட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்திருக்கோம், அந்த சைடில் இருக்கக்கூடிய பகுதிக்கு. இங்கே அந்த மக்பரா நம்முடைய அந்த முனாராவுடைய காட்சிகள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. பழங்காலத்தில் கட்டப்பட்ட அந்த தர்காவுடைய கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட அந்த முனாராக்கள் இப்போ வந்து நம்ம பார்வைக்கு தெரியுது. பார்த்திங்கன்னா தெரியும் அந்த விதானம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த விதானத்தின் கீழ் தான் அந்த குகை அமைந்திருக்கிறது. அந்த குகையில்தான் நம்முடைய சிக்கந்தர் பாதுஷா அவுலியாவுடைய அந்த மக்பரா அமைஞ்சிருக்கு. அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பகுதி வந்து ஒரு புராதனமான பழைய பகுதின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது. ஒரு பழைய பள்ளிவாசல், முழுக்க முழுக்க கல் கட்டடம். அதாவது தூண்கள்ல இருந்து கீழே வந்து தரைப்பகுதி வரைக்கும் கல் கட்டடமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இங்கே இருக்குது. நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வீலாகில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தகர கொட்டகை, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கல், பட்டியக்கல்லுன்னு நம்ம சொல்லும் இல்லையா, அந்த பட்டியக்கல் தான் பாவியிருக்காங்க இந்த தர்காவில். அந்த காலத்தில் கிட்டத்தட்ட நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 800-900 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு தர்கா. இங்கே வர்றவங்க தொழுகை நடத்துறதுக்காக, நமாஸ் பண்ணுறதுக்காக இந்த பள்ளிவாசலை இங்கே கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான பழங்கால பள்ளிவாசல். தமிழகத்தில் இது மாதிரியான முழுக்க முழுக்க கற்களாலான பள்ளிவாசல்கள் ரொம்ப குறைவு தான். இப்போ நிறைய நவீனமாக நிறைய கட்டுறாங்க. இருந்தாலும் கூட ஒரு பழமையோட, ஒரு வரலாற்று நினைவுகளோட இந்த இடங்களை பார்க்குறதெல்லாம் நிச்சயமாக வந்து நமக்கு வந்து சிறப்பான விஷயம்தான். அதை தான் உங்களுக்கு தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனல் இப்போ கொடுத்துட்ருக்கு. இங்கே வந்து அந்த காலத்தில் தொழில் நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இங்கே வர்றவங்க தங்கிட்டு போகிறதுக்கான ஒரு இடமாகவும் இருக்குது, சமையல் அறையாகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் நீங்கள் அந்த உரல் அம்மியெல்லாம் கிடக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் இப்போ அபூர்வமான பொருளாக மாறிடுச்சு. நிறைய மிக்சி கிரைண்டர்லாம் வந்த பின்னாடி அபூர்வமான பொருள்கள் அதெல்லாம் மாறிடுச்சு. அது கூட இப்போ ஒரு அருங்காட்சியகம் மாதிரி தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்து அம்மி, குளவி, அப்புறம் ஆட்டுரல் எல்லாமே இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ புதுசாக கட்டப்பட்ட ஒரு ஜும்மா பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. இங்கே வர்றவங்க தொழுகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பள்ளிவாசலை நம்ம அங்கே பார்க்குறோம், ஜும்மா தொழுகை பள்ளி. வாங்க அந்த ஜும்மா தொழுகை பள்ளியை போய் பார்த்துடலாம். நிறைய ஜீவன்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி இதுதான் சமையல் கூடம். இங்கே இருக்க நம்ம திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய சமையல் கூடத்தை இப்போ நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். இங்கே வர்றவங்க கந்தூரியெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் இங்கே ஆக்கிட்டு இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் கந்தூரி கொடுக்கறதுக்கான ஒரு இடமா இந்த இடம் இருக்குது. இது வந்து தொழுகை பள்ளி, இங்கே இருக்கக்கூடிய தொழுகை பள்ளி. இதெல்லாமே கொஞ்சம் பழங்கால கட்டடம். இது மட்டும் இப்போ புதுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் போட்டு கட்டியிருக்காங்க. இது கொஞ்சம் புதுமையான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது பழைய பள்ளிகள். இது இங்கே அந்த காலத்தில் நிறைய பேர் தங்கியிருந்ததுக்கான ஒரு இடமா இருக்குது. காரையெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த காரைங்கிறதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கட்டட அமைப்பு. அந்த காரையெல்லாம் போட்டு இங்கே கட்டியிருக்கிறாங்க. இதுக்குள்ளே நிறைய அறைகள்லாம் இருக்குது. இங்கே வர்றவங்க தங்குறதுக்கான அறைகளாக இந்த அறைகள்லாம் இருக்குது. இந்த அறைகள் வந்து சிதிலமடைஞ்சு கிடக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம். இப்போ இதை வந்து புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து பார்த்தா அந்த ஜன்னல்லாம் வச்சு இங்கேருந்து பார்த்தாலே ஒரு அற்புதமான வியூ அங்கேருந்து தென்படுது. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த அறைகள்லேருந்து பார்க்கும்போது மதுரையுடைய பல பகுதிகள் இங்கே தெரியுது. நிறைய நல்லாவே இங்கே இந்த அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அந்த காலத்தில். அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்படி நிறைய பகுதிகள் இங்கே வந்து வர்றவங்க வந்து தர்காவுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. ஆனால் இந்த இடங்கள்லாம் பெருசாக பார்வையிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி இந்த பக்கம் போனீங்கிட்டு ஒரு கீழே ஒரு பாதை இறங்குது. நம்ம ஹஜரத் அவங்க சொன்னப்போ எல்லா மதங்களுடைய வழிபாட்டு தலங்களும் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னார். அது மாதிரி பல வழிபாட்டு தலங்கள் இந்த திருப்பரங்குன்றம் மலையில், சிக்கந்தா மலையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மலையுடைய பகுதிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. ரொம்ப அழகான பகுதிகள் எல்லாமே. பார்க்க பார்க்க ஒவ்வொரு இடமுமே புதுமையாக தெரியுது. நிறைய அழகான பகுதிகள் இங்கே இருக்குது பார்க்குறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அழகான வியூ நமக்கு தெரியுது.
அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய அந்த நீளம் அப்படியே இங்கேருந்து நமக்கு அப்படியே தெரியுது பாருங்களேன். மதுரையுடைய அழகான தோற்றத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த மதுரை மாநகரத்துடைய ஒரு பக்கத்தில் தான் இந்த சிக்கந்தர் மலை அமைந்திருக்கு. இந்த மதுரை ஒரு காலத்தில் சுல்தான்களுடைய ஆட்சியில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் இந்த திருப்பரங்குன்ற மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் பாதுஷாவுடைய இந்த தர்கா. உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அங்கே ஒரு மலையாளி சாயா சாயான்னு சாயா வித்துட்டு வருவான்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் அங்கே ஒரு தமிழர் நிச்சயமாக கடை வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது தான். அமெரிக்காவாகட்டும், துபாயாகட்டும், வளைகுடா நாடுகளில் வேறு எந்த நாடாகட்டும், நிச்சயமாக தமிழர்கள் நிறைந்த பகுதியாக அந்த பகுதிகளெலாம் இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம திருப்பரங்குன்றம் மலை மேலே கூட நம்முடைய கமருதீன் பாய் உங்க கடை வச்சுருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். இந்த இடத்தை பற்றி சொல்லுங்கள், யாரெல்லாம் இங்கே வர்றாங்க அதை பற்றி சொல்லுங்கள். நான் இங்கே நிறையா கேரளா மக்கள் வர்றாங்க. கேரளா மக்கள் தான் இங்கே அதிகமாக வரக்கூடியது. மற்ற நம்ம அளவு கூட கம்மி தான். கேரளா ஜனம் அதிகமாக வர்றாங்க. கேரளா ஜனம் என்ன என்ன வச்சுருக்கீங்க? கலர் சோடா, சர்பத்து, எல்லா திங்கிற ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. வந்து யாத்திரிகள் கேட்டால் சாப்பாடு படம் கேட்டால் ஆக்கி கொடுப்போம், ஆக்கி கொடுப்போம். உண்மையிலேயே வந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்த முன்னாடி கண்டிப்பாக நாங்கள் வரும்போது பயங்கரமான ஒரு ஒரு தாகம் இருந்தது, பசி இருந்தது. உண்மையிலேயே உங்கள் கடையை பார்த்ததுதான் நிம்மதி வந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த உயரமான மலையில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறி வரும்போது நமக்கு நல்ல பசியும் இருக்கும், தாகமும் இருக்கும். அதுக்கு சில சிற்றுண்டிகள்லாம் நிறையா வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிஸ்கட்டு, முறுக்கு, இங்கே இன்னும் நிறைய சோடா கலர் எல்லாமே இருக்குது. எல்லா கூல் ட்ரிங்க்ஸ் வகையும் இங்கே வச்சுருக்கிறாங்க. பத்தாததுக்கு தண்ணி நீங்கள் கொண்டு வரலானா இங்கே தண்ணி வாங்கிக்கலாம். இப்படி ஒரு நல்ல சேவையை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம கமருதீன் பாய் அவங்க. அவங்களுக்கு நம்ம சலாதை தெரிவிச்சுக்கலாம். அஸ்ஸலாம் வலைக்கம். அலைக்கம். உண்மையிலேயே இந்த இடத்துக்கு வந்த பின்னாடி இந்த ஒரு கடை மட்டும்தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. நிறைய இங்கே சேல் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸும் தண்ணியும் தான் நிறைய சேல் ஆகும். பெரும்பாலும் கீழேருந்து வரும்போது தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வரமாட்டாங்க. வர்றவங்களுக்கு உதவும் உத வகையில் இங்கே வந்து எல்லாமே வந்து ரீசனபிள் ரேட்டில் எல்லாமே கொடுக்குறாங்க பாய் அவங்க. நிச்சயமாக வந்து இது ஒரு சிறப்பம்சம் இந்த திருப்பரங்குன்ற மலையில் அப்படின்னு சொல்லலாம். சகோதர சகோதரிகளை, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மதுரையில் திருப்பரங்குன்றம் அதாவது சிக்கந்தர் மலையில் இருக்கக்கூடிய ஹஜரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா வலியுல்லா அவுலியாவுடைய தர்காவை ஜியாரத் பண்ணணும். உண்மையிலேயே ஒரு அருமையான ஜியாரத் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே நம்ம இந்த தர்காக்குள்ளே நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் மழை இல்லை. இந்த தர்காக்குள்ளே உள்ளே வந்து நுழைஞ்சதுமே சோன்னு மழை பெஞ்சுது. அது வந்து எங்களுக்கு வந்து இறைவனோட அருள்மழையாகவே பட்டது அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துருக்கும் போது மிகப்பெரிய சப்தம் எழுந்தது. அந்த சப்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வானத்திலேருந்து பெய்த அருள்மழைன்னு சொல்லலாம். இன்றைய நாள் நிச்சயமாக பல இடங்களை நம்ம இன்றைக்கி இந்த வீலாகில் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்முடைய தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீலாகில் பார்த்தீங்கன்னா நான் என்னோட நம்முடைய பிரதான ஒளிப்பதிவாளர் எடிட்டர் நம்ம ஷேக் அலாவுதீன், அதே மாதிரி நம்முடைய ஜமீர் பாய் அவங்க, அதே மாதிரி குட்டி வேங்க நம்முடைய அற்புதமான பர்வேஸ் சுல்தான் எல்லாமே இங்கே வந்து இந்த தர்கா ஜாரத்தில் கலந்துக்கிட்டோம்.
நிச்சயமாக இது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து பல வீலாக உங்களுக்காக வரவிருக்குது, பல தர்காக்களுக்கு ஜியாரத் போக போகிறோம், ஒவ்வொன்றா உங்களுக்காக வந்துட்டுருக்கோம். மறக்காமல் நம்முடைய தண்டோரா தமிழின் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீலாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே நிச்சயமாக இந்த அவுலியாக்களின் பொருட்டால் அல்லாஹ் எல்லா நன்மைகளையும் தந்தருவனாக என்று இந்த இடத்துல நின்று துவா செய்து கொண்டு நம்முடைய இந்த சேனலை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் துவா செய்து கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் இன்னொரு விழாவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.